வெல்கம் டு மிகுல் வேலி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டம் ஒன் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் சேலஞ்சிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் மிசலேனிஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் கொஷின் த சம் ஆஃப் அ பாசிட்டிவ் இண்டீஜர் அண்ட் அ நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் இண்டீஜர் ஸோ அதாவது பாசிட்டிவ் இண்டீஜரையும் நெகட்டிவ் இண்டீஜரை ஆட் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் இண்டீஜர் வரும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபால்ஸ் எந்த இன்டிஜர் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரிய வேல்யூவோட சைனை தான் நம்ம போடுவோம்

கொஷின் நம்பர் ஃபோர்டீன் அன் இண்டீஜர் டிவைடட் பை செவன் கிவ்ஸ் அரிசல்ட் மைனஸ் த்ரீ வாட் இஸ் தட் இண்டீஜர் அதாவது an integer. ஒரு இண்டீஜர் இருக்குது அதை செவனால் டிவைட் பண்ணா நமக்கு வர்ற ஆன்சர் மைனஸ் த்ரீ அது என்ன இண்டீஜர்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்க கொடுத்துருக்க எழுதிட்டேன் இண்டீஜரை செவனால் டிவைட் பண்ணால் நமக்கு மைனஸ் த்ரீ வருது இப்போ இண்டீஜர் இஸ் ஈக்வல்ட் மைனஸ் த்ரீ இந்த டிவைட் செவன் அங்கே போனால் மல்டிப்ளை செவன் ஆயிருமா

சரி செக் பண்ணிடலாம் செவன்ட்டிலேருந்து ஃபையை நம்ம ஆட் பண்ண முடியாது ஏன்னா மைனஸ் இருக்கு ஸோ செப்ரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி செவன் செவன்ட்டி டூ இந்த மைனஸ் பாக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா இந்த மைனஸ் செவன் ப்ளஸ் செவன்ட்டி டூ அந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் செவன்ட்டி டூ ஆயிருமா இது அந்த பக்கம் போனால் என்ன ஆகிரு நமக்கு ப்ளஸ் பாக்ஸ் ஆயிரும் ஸோ ஆட் பண்ண முடியுமா முடியாது செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் செவன்டி எயிட்டில் வந்து சிக்ஸ்டி செவனை செப்பரேட் பண்ணி பாருங்கள் ஃபைவ் பெரிய நம்பரோட சாய் மைனஸ் ஸோ இதோட வேல்யூ என்ன மைனஸ் ஃபைவ் தான் அந்த பிளேஸில் வர வேண்டிய வேல்யூ கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் கேன் யூ கிவ் டென் பேர் ஆஃப் சிங்கிள் டிஜிட் இன்டீஜர் ஹோ சம்மு ஜீரோ அதாவது டென் நம்பர்ஸ் இருக்கணும் அது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும் அதை எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு ஜீரோ வரணும் ஸோ பாருங்க ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் ஒன்னே மைனஸ்ன்னு ஆட் பண்ணுங்கள் ஜீரோ தான் வரும் ப்ளஸ் டூ ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் இட்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் பேர் வந்துச்சு இந்த டென்னுமே சிங்கிள் டிஜிட் தான் ஆட் பண்ணி பாருங்கள் ஒன்னே மைனஸ்னு ஆட் பண்ணிணா ஜீரோ டூ டூஏ மைனஸ் டூ ஆட் பண்ணிணா ஜீரோ எல்லாமே ஆட் பண்ணால் ஜீரோ ஸோ லாஸ்ட் ஆன்சரு ஜீரோ தான் இதுதான் அந்த டென் பேர் கொஷின் நம்பர் 17. இஃப் பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் அண்ட் கியூ ஈக்வல் டு ஃபை ஃபைன் பி மைனஸ் கியூ டிவைட் பி ப்ளஸ் கியூ அதாவது பியோட வேல்யூ 15, q ஓட வேல்யூ 5 அப்படின்னா இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் கொஷினில் கொடுத்துருக்கிறது இதுதான் இந்த டிவைடை நான் எப்படி எழுதப் போகிறேன் அப்படின்னா பி மைனஸ் க்யூ டிவைட் பி ப்ளஸ் க்யூன்னு எழுதிக்கிட்டேன் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் வேல்யூ ஃபைவ் இந்த மைனஸ் தான் போட்டிருக்கேங்க டிவைடட் பை மைனஸ் ஃபிஃப்டி இங்கே ப்ளஸ் இருக்கா ஸோ ப்ளஸ் கியூவோட வேல்யூ வேணால் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டினை மைனஸ் ஃபைவ் ஆட் பண்ண முடியுமா முடியும் ஏன்னா ரெண்டும் சேம் சைன் தான் அப்போ மைனஸ் டுவெண்ட்டி இதை ஆட் பண்ண முடியாது செப்பரேட் பண்ணால் டென் பெரிய நம்பரோட சைட் மைனஸ் இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ரிமைனிங் என்ன இருக்குது டூ பை ஒன் இதை டூன்னு எழுதிடலாம் ஏன்னா ஒன் டென்ஸ் ஆர் டென் டூ டென்ஸ் ஆர் ட்வெண்ட்டி அப்படி கூட எழுதிடலாம் சொல்ல முடியாது ஆன்சர் என்ன டூ கொஷின் நம்பர் எயிட்டீன்

ஏ டூ எமுக்கு ஒன் டூ தேர்ட்டின் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஏ டூ எம் எழுதியிருக்கேன் தேர்ட்டின் வரைக்கும் கொடுத்துடலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் அந்த லெட்டர் ஓகே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓல இருந்து செட் வரைக்கும் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் டுவெல் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போட்டுடலாம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் எயிட் மைனஸ் நைன் மைனஸ் டென் மைனஸ் லெவன் மைனஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க யுவர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் வந்து நான் ராமன் எடுத்திருக்கேன் ஸோ ராமன் எழுதி பாருங்கள் A, N. எம்ஏஎன் ஆருக்கு என்ன வேல்யூ இங்கே இருக்குது ஆறு கிலோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்ன ஒன் ப்ளஸ் எம்முக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம் பதிமூணு ப்ளஸ் ஏக்கு ஒன் ப்ளஸ் எண்ணுக்கு ஜீரோ இப்போ ஆட் பண்ணிக்கலாமா மைனஸ் ஃபோர் அப்படியே வச்சுக்கிறேன் ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணுறேன் பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு ப்ளஸ் ஜீரோ ஆட் பண்ணால் அதே தான் வரும் இப்போ நம்ம இதை ஆட் பண்ண முடியுமா முடியாது டிஃப்ரெண்ட் சைன்ஸு செப்ரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் லெவன் பெரிய நம்பரோட சைன் என்ன ப்ளஸ் ஸோ இதோட ஆன்சர் ப்ளஸ் லெவன் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சக்ஸஸ் கருத சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் எஸ்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் யூவோட வேல்யூ என்ன மைனஸ் செவன் ப்ளஸ் சியோட வேல்யூ வேணுன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இயோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் எஸோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஓகேவா இப்போ மைனஸ் சைனில் ஆட் பண்ணிடலாமா மைனஸ் டுவெல் மைனஸ் செவன்டீன் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஃபஸ்ட்டு நான் மைனஸ் சைனில் ஆட் பண்ணிக்கிறேன் பதினொன்று ஸோ ஆட் பண்ண முடியாது செப்பரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் லெவன் இதுதான் இதோட ஆன்ஸ் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் ஃப்ரம் அ வாட்டர் டேங்க் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் எவ்ரிடே ஆஃப்டர் டென் டேஸ் தேர் இஸ் டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க் ஹவு மச் வாட்டர் வாஷ் தர் இன் தி டேங்க் பிஃபோர் டென் டேஸ் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு நாளுக்கு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் லிட்டர் அப்போ டென் டேஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க டென் இன்ட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் லிட்டர் ஆஃப்டர் டென் டேஸ் வாட்டர் லெஃப்ட் இன் தி டேங்க் எவ்வளோ அப்படின்னா அவங்களே கொஷினை கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் லிட்டர் ஸோ இனிஷியலி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி அப்போ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் லிட்டர் ப்ளஸ் தௌசண்ட் லிட்டர் த்ரீ தௌசண்ட் லிட்டர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எ டாக் இஸ் கிளைம்பிங் டவுன் இன் டு வெல் எட் டு ட்ரிங்க் வாட்டர் இன் ஈச் ஜம்ப் இட் கோஸ் டவுன் ஃபோர் ஸ்டெப்ஸ் த வாட்டர் லெவல் இஸ் இன் ட்வெண்ட்டி ஸ்டெப் ஹவு மெனி ஜம்ப்ஸ் டஸ் த டாக் டு ரீச் வாட்டர் லெவல் அதாவது அந்த டாக் வந்து ஒரு ஜம்புக்கு எவ்வளோ ஸ்டெப் போகுது அப்படின்னா ஃபோர் ஸ்டெப்ஸ் மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி ஸ்டெப்ஸ் இருக்குது அப்போது எவ்வளோ ஜம்ப் பண்ணால் அது அந்த வாட்டரை ரீச் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் ஜம்ப் த டாக் டு ரீச் த வாட்டர் இஸ் ஈக்குவல் ட்வென் மொத்தம் ட்வெண்ட்டி ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு ஜம்புக்கு ஃபோர் ஸ்டெப்ஸ் ஸோ ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி இஸ் ஃபைவ் ஜம்ப் அப்போ அந்த டாக் வந்து ஃபைவ் டைம்ஸ் ஜம்ப் பண்ணால் அது வாட்டரை ரீச் ஆயிடும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கண்ணன் ஹாஸ் அ ஃப்ரூட் ஷாப் ஹி ஷெல்ஸ் ஒன் டஜன் பனானா அட் அ லாஸ் ஆஃப் ருப்பீஸ் டூ ஈச் பிகாஸ் இட் மேக் இட் ரொட்டன் நெக்ஸ்ட் டே வாட் டஸ் இஸ் லாஸ் ஒரு டஜன் அப்படின்னா டுவெல் அது நமக்கு தெரியும் ஒரு டஜன் பனானா இஸ் ஈக்வல் டுவெல் டுவெல் பனானா ஃபார் ஒன் பனானா லாஸ் ஒரு பனானாக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு ரூபாய் லாஸ் ஆகுது அப்போ ஒரு டஜன் பனானா அப்படின்னா ஃபார் டுவெல் பனானா லாஸ்

the depth டிசைன்ஸ் descends அப்படினா அது கீழே இறங்குது எவ்வளோ அப்படின்னா டூ feet ஃபீட் பிலோ மேலே போகல திரும்பியே டூ ஹண்ட்ரட் ஃபீட் தான் ஓகேவா அப்போ அதுக்கு ஒரு மைனஸ் நம்ம இப்போ கொஷியில் கண்டுபிடிக்க போகிறது வாட் இஸ் the நியூ பொசிஷன் ஸோ கரண்ட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் ஏற்கனவே ஒரு மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் மைனஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டே ஆட் பண்ண போகிறோம் சேம் சைன் தான் ஸோ ஆட் பண்ணிடலாம் அப்போ மைனஸ் எயிட் ஃபிஃப்டி ஃபீட் அதோட நியூ பொசிஷன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இந்த மேஜிக் ஸ்கொயர் கிவன் பிலோ ஈச் ரோ காலம் அண்ட் டயல் சுட் பிஹேவ் தேம்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அதாவது ரோ காலம் டயனல் ரோ காலம் diagonal. எப்படி பார்த்தாலும் வேல்யூ எப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேமாக தான் இருக்கும் இதுலருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் ஒய் இசோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது, இந்த இது ஒன் பிளஸ் ஒய் பிளஸ் மைனஸ் சிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இஸ் ஈக்குவல் இது ரெண்டு ஈக்குவல் தான் ரோ ஈக்குவல் காலம் ஈக்குவல் டயனல் ஈக்குவல் அப்போது ஈக்குவல்ட் இது எடுத்திருக்கேன் மைனஸ் டென் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் எல்லாம் எல்லாம் ப்ளஸ் போட்டிருக்கேன் அந்தந்த சைன் அப்படி எழுதியிருக்கேன் இப்போ இந்த ஒன்னை சிக்ஸை ஆட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அது மைனஸ் இது ப்ளஸ் அப்போ செப்பரேட் பண்ணால் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் இது சேம் சைன் ஆட் பண்ணிடலாம் மைனஸ் தேர்ட்டின் ப்ளஸ் இது ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஸோ அப்படி வச்சிக்கலாம் அப்போது மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒய் இஸ் equal ரெண்டும் ஆட் பண்ண முடியுமா முடியாது செப்பரேட் பண்ணால் மைனஸ் நைன் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் நைன் இந்த மைனஸ் 5 அங்கே வந்தால் ப்ளஸ் ஃபைவ் ஆயிரும் ஸோ இப்போ ஆட் பண்ண முடியாது செப்பரேட் பண்ணா ஃபோர் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஒய்யோட வேல்யூ next நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது எக்ஸோட வேல்யூ இப்போ எந்த வேல்யூ எடுத்துக்கலாம் இங்கே ஒய்க்கு பலனும் என்ன போட்டுடலாம் மைனஸ் ஃபோர் போட்டுடலாமா இப்போ நான் எடுக்க போகிறது இந்த

இது ரெண்டு ஆட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன் செப்பரேட் பண்ணால் மைனஸ் நைன் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இதை ஆட் பண்ணிடலாமா மைனஸ் செவன் ப்ளஸ் இதுவும் ஆட் பண்ணி திருக்கலாம் சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணலாம் மைனஸ் நைன் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணால் மைனஸ் நைன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் இந்த மைனஸ் நைனுக்கு வந்தால் ப்ளஸ் நைன் ஆயிரும் எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் நைனு ப்ளஸ் நைனு கேன்சல் ஆயிரும் ஸோ நம்ம ஆன்சர் என்ன ஜீரோ எக்ஸோட வேல்யூ வேணால் ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி போகிறது இந்த இடம் இதுலேயும் மூணு வேல்யூ இருக்குது இங்கே எக்ஸோட வேல்யூ ஜீரோ கண்டுபிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்போ இது எழுதி அப்போ இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் இந்த வேல்யூ எழுத போகிறேன் ஸோ மைனஸ் டென் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்வல் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் இஸ் எட் புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சேம் சைன் தான் ஆட் பண்ணால் மைனஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் இஸ் எட் ஆட் பண்ண முடியாது ஸோ செப்ரேட் பண்ணால் மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் மைனஸ் டூ ப்ளஸ் ஜெட் ஸோ ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் நைன் இந்த மைனஸ் டூ இங்கே வந்தால் ப்ளஸ் டூ ஆயிருமா ஸோ ஆட் பண்ண முடியாது செப்ரேட் பண்ணால் மைனஸ் செவன் ஸோ செட்டோட வேல்யூ வேணால் மைனஸ் செவன் ஸோ கொஷின்லேருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஃபோர் செட்டோட வேல்யூ மைனஸ் செவன் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோட எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்